அன்புக்குரியவர்களே, மறவாதீர்கள் என்னும் விவிலிய தொடரில் இன்று கடவுளின் உடன்படிக்கையை மறவாதீர்கள். கடவுள் தொடக்க காலத்திலிருந்து இஸ்ரேல் மக்களோடு உடன்படிக்கைகளை செய்தார். ஆபிரகாமோடு செய்தார், அதன் பிறகு ஈசாக்கு, தொடர்ந்து இறைவாக்கின வழியாக பலமுறை உடன்படிக்கை செய்து கொண்டார். ஆனால் அவற்றையெல்லாம் இஸ்ரேலர்கள் மறந்து போனார்கள். எனவே கடவுளுடைய உடன்படிக்கையை மறவாதீர்கள் என்று கடவுள் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு நினைவுபடுத்தினார். ரெண்டு அரசர்கள் நூல் 17:38 இறைவாக்கில் நாம் வாசிக்கின்றோம், நான் உங்களோடு செய்த உடன்படிக்கையை மறவாதீர்கள், வேற்று தெய்வங்களுக்கு அஞ்சாதீர்கள், உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சி நடங்கள், அவரே உங்கள் எதிரிகள் அனைவரின் கையினின்றும் உங்களை விடுவிப்பார். அவன் கூறியவில்லை, கடவுளுடைய உடன்படிக்கையை நாம் மறக்கக்கூடாது. நாம் எல்லோருமே புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகள், புதிய இஸ்ரவேலர்கள். இயேசு வழியாக கடவுள் நம்மோடு புதிய உடன்படிக்கை ஏற்படுத்தி இருக்கிறார். அவர் நம்மை மீட்டிருக்கிறார். இயேசு வழியாக நம்மை வழி நடத்துகின்றார். தூய ஆவியாரை நம் மீது கொள்கின்றார். எனவே இந்த புதிய உடன்படிக்கையை நாம் மறக்கக்கூடாது. அது மட்டுமல்ல, புதிய உடன்படிக்கை என்பது இறை வார்த்தையும் குறிக்கிறது. ஓல்டு டெஸ்டமெண்ட், நியூ டெஸ்டமெண்ட் என்று சொல்கிறோம். நியூ டெஸ்டமெண்ட் புதிய ஏற்பாடு என்றால் புதிய உடன்படிக்கை. எனவே புதிய உடன்படிக்கையாகிய இறை வார்த்தையும் நாம் மறவாமல் வாழ்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாக.